பிரபு கூட்டணி வச்சது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. முறையாக விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணி இணையிறது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்தியிருக்கு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பது தளபதி 68 படம் பத்தின ஹைப்பை அதிகப்படுத்தியிருக்கு. கீதை படத்துக்கு அப்புறமா 20 வருடங்கள் கழித்து இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. சமீபத்துல யுவன் சங்கர் ராஜா தளபதி 68 படத்தை பத்திய பேசியதான் ஹைலைட்டா பார்க்கப்படுது. சொல்லியதாவது, தளபதி 68 படத்தை பத்தி பணியாற்றியதை பத்தி நினைச்சு பெருமைப்படுறேன். படத்தோட பின்னணி இசை இப்ப மங்காத்தா படத்தோட பின்னணி இசை மாதிரி செம்ம மாசா இருக்கும். இதனால ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கு. இதே மற்றும் யுவன் சங்கர் ராஜா 20 வருடங்களுக்கு அப்புறமா தளபதி 68 படத்துல இணையிறது ஒரு பக்கம் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருந்தாலும், பக்கம் யுவன் சங்கர் ராஜா தளபதி 68 படத்தோட பின்னணி இசை மாசாக இருக்கும்னு நம்பிக்கையை ஏற்படுத்தியது ரசிகர்களோட எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு. நறுமாசான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. தளபதி 68 ஓபனிங் பாடலுக்கு உதவாதான் நடனம் அமைக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன் கடைசி 4 படங்களுக்கு நம் அமைக்க முயற்சி செய்து கேஷீட் இல்லாததுனால விஜய் மற்றும் பிரபுதேவா கூட்டணி இணையாம இருந்துச்சு. முறை தளபதி 68 படத்தோட ஓபனிங் சாங்குக்கு அரங்கமே அதிரப்போகுது. இந்தியாவில் நடிகர்களின் டான்ஸ் கிங் விஜய் தான் போல. இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று கொண்டாடப்படுபவர் பிரபுதேவா. பேர் சேர்ந்து ஆடிய போக்கிரி பொங்கல் பாடல் இன்னைக்கு வரைக்கும் கேர்களோட ஃபேவரட்டா இருக்கு. மீண்டும் அரங்கத்தை ஒருமுறை அதிர இருக்கு இந்த கூட்டணி. அறிவிப்பை படகுழு விரைவிலேயே அறிவிக்கும். வருதன் தளபதி 68 படம் மிகப்பெரிய சம்பவம் செய்ய காத்திருக்கு. முறை விஜய் வித்தியாசமாக யோசித்து வெங்கட் பிரபுவோட கூட்டணி வச்சதுனால தின் மங்காத்தா மற்றும் சிம்புவின் மாநாடு படத்தை மாதிரி இந்த படமும் தளபதிக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வருடம் மட்டும் இல்லாம அடுத்த வருட தீபாவளியும் சரவெடியாதான் அமையப்போகுது.